ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குரு அனந்தராமன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் டே. ஓகே, ஆஸ் அ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சிவில் சர்வீஸ் டேவோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நமக்கு பேசிக்காக இருக்க வேண்டிய நாலேஜ் அப்படி யாருக்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்ன, இது வரைக்கும் கிளியர் பண்ணவங்க இப்போ ரீசெண்டாக சிருஷ்டி தேஷ்முக் சொன்னதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தேவையானது ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து நமக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாமில் போய் உட்காரும்போது அவங்க கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸாகவும் இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸாகவும் இருக்கட்டும், அது வந்து நம்ம எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த கான்செப்டில் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. நான் இனிமேல் டெய்லி 10 நியூஸஸ் ஷேர் பண்ணலாம் அவங்களோட, இந்த குவாரண்டைனில் வீட்டில் பொழுது போகல வேறு என்ன பண்ணுறது, டெய்லி 10 நியூஸஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க தயாராக இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக நான் எந்த நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ரைஸ் எஃப்சிஐ கிட்டேருந்து கேட்டுட்டு மக்களுக்கு போய் சேர்றது இல்லாமல் சர்ப்ளஸாக அதிகமாக இருக்கக்கூடிய ரைஸ் அப்படின்னு அவங்க நோட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரைஸில் இருந்து எத்தனால் எடுத்து சானிடைசர் ஹேண்ட் சானிடைசர்ஸ்க்கு பயன்படுத்த போகிறத சொல்லிட்டுருக்கிறாங்க. சர்ப்ளஸ் ரைஸஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது அது ஏற்றுக்கிற மாதிரியான இல்லை. ஏன்னா வந்து அரிசி நிறைய பேருக்கு இந்த காலத்தில் கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்க சர்ப்ளஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, COVID-19 டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, டெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த ட்ரீட்மெண்ட்ஸில் இருந்து ஜிஎஸ்டியை எடுத்துடணும், அதுக்கான ஜிஎஸ்டி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நியூடெல்லியில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்துட்டு இன்றைக்கி ஒயிட் அலாட் அப்படின்ட்டு ஒன்று தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு மரியாதைகள் கொடுக்கப்படுறதில்லை, ப்ளஸ் வந்து அவங்களோட பியூரியல் அந்த மாதிரி இருக்கான, நேற்று கூட அந்த இன்சிடெண்ட் நம்ம எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக அவங்க ஒரு கேண்டில் ஏற்றி ஒயிட் அலாட் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் அதே மாதிரி ஒடிசா, அதில் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அவர் சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, COVID-19 கேசஸில் வேலை செஞ்சு அந்த கொரோனா வைரஸ் அட்டாக் ஆகி உயிரிழந்து போன கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும், ப்ளஸ் வந்து 50 லட்ச ரூபா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு விஷயத்தையும் நம்ம சைட் பை சைட் சேர்த்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார், ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் தாக்கூர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வரக்கூடிய ரெவென்யூவில் 90% ஆஃப் ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்குது இந்த லாக்டவுன் டைமில். இது வந்து கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒருத்தன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான், தன்னுடைய குடும்பத்தை ஓட்டுறான் லாக்டவுன், 1000 ரூபாவில் வந்து 100 ரூபா மட்டும்தான் வருது, ரொம்ப நாள் 2 நாள் கிடையாது 3 நாள் கிடையாது, ரொம்ப நாளைக்கு 100 ரூபா மட்டும்தான் வருது. ஸோ 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 100 ரூபா வந்துச்சுன்னா அவனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து டூரிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ் அதெல்லாமே வந்து சுற்றுலாத்தலம் அதிகமாக இருக்குது, அதன் மூலியமாக தான் அவங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஏர் ஏஷியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏர் ஏஷியா ஸ்பைஸ் ஜெட்ஸ் அவங்க அந்த ரேஞ்சில் வந்து ஏர் ஏஷியா வந்து நல்ல ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பைஸ் ஜெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஏர் ஏஷியாவோட ரெவென்யூவும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் நான் படிச்சிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஏஷியாவில் அவங்க வேலை செய்கிற ஆட்களுக்கும் சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெவென்யூவில் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றதுனால 6 ஜெட்ஸு அதாவது ஏர் ஜெட்ஸ் வந்து அவங்க வந்து விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலை, இட்ஸ் அப் டு யூ. ஸோ
நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? அப்போ இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ், COVID-19 ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து நிறைய டெஸ்ட் வந்து ராங்காக டிஸ்பிளே பண்ணுது டெஸ்ட் ரிசல்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் நியூஸ் போயிருக்குது. ஸோ இந்த நியூஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இதை டிஸ்கவர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் இதே மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் சம்மந்தமாக மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது. இன்னொரு ஃபன்னி நியூஸ், எனக்கு இது ஃபன்னியாக தெரிஞ்சிச்சு, பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய நியூஸ், ஐம் சாரி. வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன் கிளாஸ் ரூம்ஸ் தானே. ஸோ ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் 11th பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாரு. அவருக்கு டவரே கிடைக்கிறதில்ல. ஒரு 2 நாள் பார்த்தாரு, 3வது நாள் மரத்தில் ஏறி உக்காந்துட்டார். மரத்து டாப்பில் ஏறி உக்காந்து அந்த இடத்துல அவருக்கு சிக்னல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் 2 நாள் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலேயே வந்து அவருக்குன்ட்டே ஒரு சேர் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டார். ஐ மீன் இந்த பலகை சொல்கிறோம் இல்லையா, அது போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. டெய்லி அந்த டைம் வந்தோடனே அந்த மரத்து மேலே ஏறி போய் உட்காந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கால் ஐ மீன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு திரும்பி கீழே இறங்கி வந்துடுறாரு. கடைசியாக ஒரு நியூஸ், இன்னோவேட்டிவ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் படிக்கிற 11th ஸ்டாண்டர்ட் பையன் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, டச் ஃப்ரீ டோர் பெல் அது வந்து ரெடி பண்ணியிருக்கிறான். எப்படின்னா சென்சார் மூலமாக தான். நம்ம நிறையா இப்போ ரீசெண்டாக ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம், சென்சார் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டோர் பெல்லை வந்து டச் பண்ணாமலே அதிலிருந்து 10 சென்டிமீட்டர்ஸ் முன்னாடியே கை வச்சோன்னா அந்த பெல் வந்து ரிங் ஆகிற மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி டெய்லி நியூஸஸ், டெய்லி 10 நியூஸஸ் இல்லை அன்னைக்கு எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக படுதோ அதையெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து நான் இது ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படி போகும்னு தெரியலை. லெட்ஸ் சீ, உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நியூஸ் பாருங்கள். உங்கள் வியூவிலேருந்து இந்த நியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் இதில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஐம் ஸோ சாரி, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.